Dear 12th students, நம்ம இந்த வீடியோல 4th poem Ulysses இதுதான் நம்ம பார்க்க போறோம். Written by Alfred Tennyson. இப்போ இந்த poetry குள்ள போறதுக்கு முன்னாடி Alfred Tennyson பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? Alfred Tennyson, first Baron Tennyson, 6th August 1809 to 6th October 1892. இவருடைய duration was a British poet. இந்த ஒரு British poet. He was the poet laureate of Great Britain and Ireland during much of Queen Victoria's reign and remains one of the most popular British poets. Tennyson excelled at penning short lyrics such as Break, 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 The George of the Light Brigade, Tears, Idle Tears, and Crossing the Bar. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஷார்ட் லிரிக்ஸ். இந்த ஆல்ஃபிரட் டென்னிசனை பொறுத்தவரையில இந்த ஷார்ட் லிரிக்ஸ் எழுதுறதுல ரொம்ப டேலண்டான ஒரு ஸ்கில்ஃபுல் பாயிண்ட்ஸ். அதில் வந்து சச்சஸ் பிரேக் பிரேக் பிரேக், தி சோர்ச் ஆஃப் தி லைட் பிரிகேட், டியர்ஸ் ஐடில் டியர்ஸ், அண்ட் கிராசிங் தி பார். ஹீ ரோட் வெர்சஸ் ஆன் கிளாசிக்கல் மித்தாலஜி சச்சஸ் யுலிசஸ், ஐடில்ஸ் ஆஃப் தி கிங் அண்ட் டிதோனஸ். Tennyson's use of the musical qualities of words to emphasize his rhythms and meanings is sensitive. இப்போ இந்த யுலிசஸ் இந்த poetry பத்திய ஒரு introduction என்ன அப்படினு சொன்னா, the poem Ulysses is a dramatic monologue. Dramatic அப்படினு சொன்னா drama உடைய formல இருக்கக்கூடிய monologue. Monologue அப்படினு சொன்னா ஆக்சுவலா டிராமா அப்படின்னு சொன்னா மெனி கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனா இங்க அந்த மெனி கேரக்டர்ஸையும் ஒரே ஆள் சொல்லக்கூடியது. ஒரு ஆள் பல கேரக்டர்ஸா ஆக்ட் பண்ணி நடிச்சு காட்டுறது சொல்றது, இதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா மோனலாக். மோனோ அப்படின்னாலே ஒன்றுன்னு அர்த்தம். இங்க ட்ரொமட்டிக் மோனலாக் அப்படின்னு சொன்னா டிராமா ஃபார்ம்ல இருக்கக்கூடியத ஒரே ஆள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடியது, இதுதான் monologue. That contains 70 lines of blank verse. கிட்டத்தட்ட 70 lines இருக்குது. Blank verse. Blank verse அப்படின்னு சொன்னா என்னன்னா rhyme scheme, rhyming words எதையுமே நம்ம பார்க்க முடியாது. Free verse. அதான் blank verse அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Ulysses, the king of Ithaca, gathers his men together to prepare for the journey and exhorts them not to waste their time left on earth. இப்போ இந்த யுலிசஸ் வந்து இதாக்காவுடைய கிங், ஒரு அரசன். இதாக்கா அப்படிங்கிற நாட்டில் உள்ள ஒரு அரசன், நாட்டிற்கான அரசன் யாருன்னா யுலிசஸ். இவர்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, இவருடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா ஒரு அட்வென்ச்சர், ஒரு வீர தீர செயல்கள் செய்யணும், ஒரு பயணம். அதாவது என்ன அப்படின்னா மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு பயணத்தை இவங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாகம் இந்த யுலிசஸுக்கு உண்டு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கேர்தோஸுக்கு இஸ் மென் டுகெதர் டு ப்ரிப்பேர் ஃபார் தி ஜேர்னி. மற்றவங்களெல்லாம் கேதர் பண்றாரு ஒன்று சேர்த்து, அடுத்த பயணத்துக்கு வந்து தயாராகிறாரு. அண்ட் எக்ஸார்ட்ஸ் தம் not to waste their time left on earth. இந்த பூமியில ஏதோ பிறந்தோம், ஏதோ இருந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது இந்த பூமியில நாம நம்மளுடைய சாகசங்களை சாதனைகளை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்றாரு, கன்வின்ஸ் பண்றாரு மற்றவங்களையும். யுலிசஸ் ஹேட் கிரவுண்ட் வேர்ல்டு. இப்போ வந்து என்னதுன்னா யுலிசஸ் பிகேம் ஓல்டு, ஃபீபிள், ரொம்ப தவங்கிட்டார் இப்போ. Having an experience to many adventures at the Battle of Troy and in the seas. கிட்டத்தட்ட அந்த பேட்டில் ஆஃப் ட்ராயா இருந்தாலும் சரி, சீஸ்லேயும் சரி,
இந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர் யார் அப்படின்னா அந்த யுலிசஸ் அப்படிங்கக்கூடியவர். ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இதாக்கா, இப்போ பல பயணங்களை முடித்துட்டு இப்ப திரும்ப வராரு. திரும்ப வந்துட்டும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இதாக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹி டிசைர் டு எம்பார்க் அப்பான் இஸ் நெக்ஸ்ட் வாயேஜ். வாயேஜ் அப்படின்னா பயணம். அடுத்த பயணத்துக்கு வந்து அவர் தயாராகிறாரு. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா எடுக்கிறாரு. ஹிஸ் இன்குசிவ் ஸ்பிரிட் அப்படின்னா தீராத தாகம். அவருடைய பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அவர் இருக்கவே முடியாது. அவருடைய அந்த பயண தாகம் வந்து என்னது, இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அண்ட் மோர் ஆஃப் சச் அட்வென்ச்சர்ஸ். இந்த போயம் கேன் பி டிவைடட் இன் டு 3 parts. இந்த போயட்ரி வந்து ஒரு 3 parts வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிரிச்சிருக்கிறாங்க. த தர்ஸ்ட் ஃபார் அட்வென்ச்சர் which does not allow Ulysses to remain in his kingdom as a mere ruler. அவருடைய the thirst for adventure, அவருடைய வீர தீர செயல்கள் செய்யணும், அந்த பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தாகம் இருக்குது இல்லையா யுலிசஸுக்கு, அது வந்து அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ரூலர் அப்படிங்கக்கூடிய இடத்த வந்து அவரால் அடைய முடியல. அந்த தாகம் இருக்கிறதுனால இவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எதில் போயிருதுன்னா அந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிங்லேயே போயிருது. அட்வென்ச்சரஸ் ட்ராவலிங், அட்வென்ச்சரஸ் சேலிங்லேயே என்ன செஞ்சிருதுன்னா போயிருதே தவிர நாட்டு மேலேயோ நாட்டு மக்கள் மேலேயோ அவருடைய கவனம் வந்து திரும்பலை. செகண்ட் பார்ட் பாருங்க, யுலிசஸ் ஹேண்டிங் ஓவர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிஸ் சன் டெலிமேக்கஸ். இப்போ யுலிசஸுக்குடைய பையனுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா டெலிமேக்கஸ். இப்போ இந்த யுலிசஸ் வந்து என்ன செய்யறாருன்னா விருப்பப்படுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நாம அட்வென்ச்சரஸ் லைன்லயே நாம போயிடுதோம், இந்த நாட்டினுடைய நிர்வாகம் வந்து தனது பையன் டெலிமேக்கஸ் நல்லா பார்ப்பான், அந்த பொறுப்புக்குள்ள ஃபுல்லா அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு கூட விரும்புறாரு. வித் டோட்டல் கான்பிடன்ஸ் இன் ஹிஸ் எபிலிட்டிஸ், தன்னுடைய பையன் மேல அவ்வளோ ஒரு திறமை மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை அந்த யுலிசஸுக்கு இருக்குது. அப்ப தேர்ட் பார்ட் பாருங்க, யுலிசஸ் கிளாரியன் கால் டு ஹிஸ் சைலர்ஸ் அர்ஜிங் தம் டு அட்வென்ச்சர் இன் டு அன்னோன் லேண்ட்ஸ். அடுத்து வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து அன்னோன் லேண்ட்ஸுக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு தயாராகிறதுக்கு அடுத்து ஒரு டிராவலிங்க்கு வந்து என்ன செய்யறாப்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்போ அதுவே வந்து இந்த டிராவலிங் அட்வென்ச்சர் இருக்கு இல்லையா, இதுவே அவருடைய அவருக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குது அப்படிங்கறத தான் நம்ம இந்த போயட்ரியில வந்து நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்க போறோம். ஓகேவா, இப்ப இங்க பாரு, ரேடு தி போயம் யுலிசஸ் பை ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் விச் ஸ்பீக்ஸ் ஆஃப் தி அன்குவென்சபிள் தர்ஸ்ட் ஆஃப் தி கிரேக் ஹீரோ யுலிசஸ் ஃபார் டிராவல் அண்ட் எக்ஸ்பிளோரேஷன் ஆஃப் நியூ விஸ்டாஸ் until death would overpower him. கிட்டத்தட்ட சாகும் வரை என்ன செய்யணும், நாம் பயணம்னு பயணத்திலேயே இருக்கணுமே தவிர ஒரு நொடி பொழுது கூட ரெஸ்ட் ஓய்வுன்னு சொல்லி உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிசியோடு இருக்கக்கூடியவர் தான் அந்த கிரேக் ஹீரோ யுலிசஸ். இப்போ அதை பற்றி தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் இந்த யுலிசஸ் அப்படிங்கக்கூடிய போயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். In little profits that an idle king by this still hearth among these barren crags matched with an aged wife I mate and doll unequal loss unto a savage race. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னேன், இன் லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தட் அன் ஐடில் கிங், தன்னைத்தானே சொல்லிக்கிட்டுறாரு, ஒரு ஐடியல் கிங், ஒரு சோம்பேறி அரசன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டுறாரு. ஏன்னா இவருடைய கான்சன்ட்ரேஷன் நாட்டு மேலே இல்லை, நாட்டு மக்கள்ல இல்லை, இவரால் நாட்டுக்கு எதுவுமே அரசனா இவர் வந்து அவருடைய கடமையை வந்து சரியா செய்யலை. அப்போ அதனால வந்து என்னது அப்படின்னா ஒரு லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தான் இல்லையா, தட் அன் ஐடியல் கிங், சோம்பேறித்தனமான ஒரு அரசன். By this still hearth among these barren crags.
இப்போ இங்க பாருங்க, பேரன் அப்படின்னு சொன்னாலே எம்டின்னு அர்த்தம், கிராக்ஸ் அப்படின்னா குன்றுகள். அதாவது எம்டியாக இருக்கக்கூடிய மலை குன்றுகளையோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நாலு சுவருக்குள்ள ஒரு பர்டிகுலர் வட்டங்களுக்குள்ள இவர் இருக்கிறதுக்கு இவர் விரும்பலை. இவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அப்படியே ஃப்ரீ பேர்டா வந்து உலகம் முழுதும் சுத்தணும், பல அப்படியே இது பண்ணி இருக்கணுமே நினைக்கிறாரே தவிர, நாட்டுக்குள்ளே நாட்டு மக்களுக்குள்ள இந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட்ல வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இவர் விரும்பலை. அது மட்டும் இல்ல, மேட்ச்டு வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப் ஐ மீட் அண்ட் டோல். மேட்ச்டு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னதுன்னா, மேட்ச்டு வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப், இவர் கூட ஒரு ஏஜ்டு ஒய்ஃப். ஐ மீட், மீட் அப்படின்னா கிவ்னு அர்த்தம், மீட்னானது கிவ். டோல், டோல் அப்படின்னு சொன்னால் பெனிஃபிட். அன்இக்குவல் லாஸ் அன் டு எ சேவேஜ் ரேஸ், சேவேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பிளைண்ட்னு அர்த்தம். சேவேஜ் ரேஸ் அப்படின்னு சொன்னால் மக்களை பொறுத்த வகையில் யார் அரசன், அரசன் நமக்கு என்ன பண்ணுறான், நம்ம நாட்டில் என்ன நடக்குது, எந்த ஒரு இதை பற்றியும் மக்கள் வந்து கவலைப்படலை. என்ன செஞ்சாலும் ஓகே, நல்லது செஞ்சாலும் ஓகே, கெட்டது செஞ்சாலும் ஓகே, எந்த ஒரு நாலேஜுமே நாட்டை பற்றியோ அரசனை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ இல்லை. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக இந்த டயத்தை வந்து அன்இக்குவல் லா, அவங்களுக்காக இயக்கக்கூடிய இயற்றக்கூடிய அந்த லா அப்படிங்கக்கூடியது ஒரு பொருத்தமாக இருக்காது. அந்த வேலையை நான் செய்கிறதுல என்னுடைய டயத்தை நான் வேஸ்ட் பண்ணதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி யுலிசஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. அதைத்தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தட் அன் ஐடில் கிங் பை திஸ் ஸ்டில் ஹர்த் அமாங் தீஸ் பேரன் கிராக்ஸ் மேட்ச்டு வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப் ஐ மீட் அண்ட் டோல் அண்ட் ஈக்குவல் லாஸ் அண்ட் டு எ சேவேஜ் ரேஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேன்ஸால் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, இதே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.